கைத்தலம் நீரை கண்ணி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகனடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியிலுரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புயல் மத்தள வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவி மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோ உப்புறமெதி செய்த சிவனுரை ரதம் அச்சதி பொடி செய்த அதிதீரம் அத்துயரது கொடு சுப்பிரமணி வழும் அப்புனமதனிடை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே நன்னன் யா ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே திருநாளை போவார் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். ஒருவன் தண்ணீர் பந்தல் வைக்க வேண்டுமானால் பொருள் வேண்டும். பொருள் வசதி இல்லாமல் தண்ணீர் பந்தல் நீடித்து நடைபெறாது. பணம் இருந்தாலும் போதாது, இடம் பார்த்து வைக்கணும். ஐயா, நல்ல அருமையான மோர் இங்கிருந்து 7வது மைலில் மலை மேலே இருக்குதுன்னா 7 மைல் நடந்து போய் அவன் மோர் குடிப்பான். பல பேர் போகின்ற ரஸ்தாவில் வைக்கணும். இடம் பார்த்தாலும் காணாது, காலம் பார்த்து வைக்கணும். பங்குனி சித்திரையில் வைக்கணும். ஐப்பசி மாதம் அடமழை ஊற்றுது, ஆத்தோரம் தண்ணி பந்து வச்சான், எவன் குடிப்பான்? ஆகவே தண்ணீர் பந்தல் வைக்க வேணுமானா காலம் பார்க்கணும், இடம் பார்க்கணும், பொருள் வேணும், குலம் வேணும். பக்திக்கு இந்த தடைகள் கிடையாது. எந்த காலத்திலும் பக்தி பண்ணலாம். மழைக்காலத்திலும் பண்ணலாம், வெயில் காலத்திலும், காட்டிலும் பக்தி பண்ணலாம், மேட்டிலும் பக்தி பண்ணலாம், இல்லறத்தானும் பக்தி பண்ணலாம், துறவரத்தானும் பக்தி பண்ணலாம், ஒரு அந்தணனும் பக்தி பண்ணலாம், ஒரு அரிஜனனும் பக்தி பண்ணலாம். பக்தி செய்ததினாலே வனச்சரனாயிருக்கிற வேடன் பக்த சிரோன்மணியாக ஆகிவிட்டார். மார்க்கத்திலே போட்டு தேய்ந்த பழஞ்செருப்பு சிவபெருமான் நடுநெற்றிக்கு ஏறிவிட்டு வாயிலே கொப்பிடித்து உமிழ்ந்த அந்த எச்சில் நீர் கங்காஜலமாக மாறிவிட்டு கொஞ்சம் கடிச்சு பார்த்த இறைச்சி துண்டு சுவாமிக்கு தேவாமிர்தம் போல இருந்தது. மார்காவர்ஜித பாதிகே பசுபதே ரங்கஸ்ய கூச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் அவ்யோபாராயதே பக்தி கிம் நகரோதி கிம்னா என்ன, கரம்னா செய்வது, நான்னா இல்லை, பக்தி என்ன செய்யாதுன்னு ஆதிசங்கரர் கேட்டார். வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே வனசரன் பக்த சிரோன்மணியாக ஆகி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்பார் மணிவார். எந்த குலத்திலே பிறந்தாலும் பக்தி பண்ணலாம். தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்த திருநாளை போவார் பக்தி செய்து 3000 அந்தணர்களும் அவரை வணங்கினார். ஆதனூர் என்று ஒரு ஸ்தலம், அதன் அருகிலே ஒரு புலைப்பாடி, புறத்தே ஒரு நந்தனார், அகத்தே ஒரு நந்தனார். நம்ம ஜீவாத்மாதான் நந்தனார். அங்கே அவ்வளவும் கூரை வீடு, இந்த உடம்பே ஒரு கூரை வீடு. இந்த உடம்பாயிருக்கிற வீட்டை நமக்கு இலவசமாக கட்டி கொடுத்தவர் திருமறை காட்டில் உள்ள சிவபெருமான். ஒரு வீடு கட்டுவதானா தூண்கள் வைக்கணும். கொஞ்சம் சுண்ணாம்பு, கொஞ்சம் செங்கல், கொஞ்சம் சுண்ணாம்பு, சுவர் எழுப்பணும். கழிகள் போடுவார், ஜன்னல்கள் வைப்பார்கள், நிலை வைப்பார். இந்த உடம்பாய் இருக்கிற வீடு இறைவன் நமக்கு இலவசமா கட்டி கொடுத்தான். வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்ன? பூசு வேலை. கால் கொடுத்து இரு கையேற்றி அப்பர் பெருமான் திருவாக்கு கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து. இந்த உடம்புக்கு பூசு வேலை தோல். இந்த தோல் போட்டு மூடி உள்ளே இருக்கிற அசுத்தங்களை மறைச்சிரு. இந்த தோல் இல்லையானா கன்னத்தை தொட்டு முத்தம் கொடுக்கிறோமே குழந்தைகளுக்கு. ஒரு காலனாகலும் தோல் பேர்த்து விட்டா கண்ணேன்னு கூப்பிட மாட்டான், புண்ணேன்னு. ஆகவே தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல், ஒன்று நுழைவாயல் ஒன்று வெளியே போகிற வாயல். இந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல், தெருப்பக்கம் ஒன்று தோட்டத்து பக்கம். இரண்டு வாசல் ஏழ் உடைத்த அமைத்து ஏழு சாலேகம். சாலேகம்னா ஜன்னல். ஜன்னல் என்பது போர்ச்சுகீஸ் மொழி, சாலேகம் என்பது நல்ல தூய தமிழ். தெருப்பக்கம் 6 ஜன்னல், தோட்டத்து பக்கம் ஒரு ஜன்னல். 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. திருமறை காற்றில் உள்ள சிவபெருமான ஆன்மாக்கள் இந்த உடம்பாய் இருக்கிற வீட்டை புதுக்கி கொடுத்தான். இது கூரை வீடு. அருணகிரியார் சொன்னார், தோலோடு மூடிய கூரையை நம்பி. கூரை வீட்டுக்கு மேலே புல் போடுவார்கள், அது அதுபோல இந்த உடம்புக்கு தலையிலே புல் போட்டு இது கூட்டி குறைச்சி. கூரை வீட்டுக்கு அக்னி ஆபத்து. இந்த உடம்பும் என்னைக்குனா ஒரு நாளைக்கு அக்னினாலே தகிக்கப்படும். தகிக்கப்படனால தேகம்னு அந்த புலைப்பாடியில் அவ்வளவும் கூரை வீடாம். பக்கத்தில் வயல்கள் இருக்கிறதாம். பழனம் அருங்கணையும் புலைப்பாடியது கூரை வீடு தனில் சுரையோ படந்திருக்கும். அதை சுற்றிலும் நாய்கள் குலைத்திருக்கும். பருந்தோடி வட்டமிடும் இளம் பச்சை பிசீத மேல் இச்சை கொண்டு கோழி கூவும் கூக்குரலும் பாழும் கொல்லை அருகினில் வெள்ளெலும்பும். பழம்னா வயல். வயல்ல ஈரம் இருக்குன்னா நம்முடைய நெஞ்சில ஈரம் இருக்கு. பழனம் மருங்கு அணையும் புலைப்பாடியது கூரை வீடு தனில் சுரையோ படர்ந்திருக்கும். அங்க சுரைக்கொடி படர்ந்திருக்குது. உடம்பிலேயே அநேகம் பேருக்கு, வீடு தங்காமல் தெரிந்தவர்களுக்கு உடம்பிலே படர்தாமரைன்னு ஒரு நோய் படர். சுரையோ படர்ந்திருக்கும் அதை சுற்றிலும் நாய்கள் குலைத்திருக்கும். அங்கே நாய்கள் குலைக்குது, இங்கே கோபம். யாராவது ஒரு 7-15 நீ இப்படி ஆனாயே. அநேக வீடுகளில் பங்களாக்களில் நாய் கட்டி இருக்கும். போர்டு போட்டிருக்கு, நாய்கள் ஜாக்கிரதை. கட்டி இருக்குது நாய், ஒரு நாய், நாய்கள்னு பன்மையில் போடுவார். கோபம் என்ற நாய் இங்கே குலைக்கு. நாய்கள் குலைத்திருக்கும் பருந்தோடி வட்டமிடும். அங்கே பருந்துகள் வட்டமிடுகின்றன. இங்கே என்ன ஏமாந்து போவோம் என்று அநேகம் பேர் நம்மிடம் சுற்றி கொண்டிருப்பார். இளம் பச்சை பிசித மேல் இச்சை கொண்டு கோழி கூவும் கூக்குரல். அங்கே கோழிகள் கூவுகின்றன. இங்கேயும் சாதுக்கள் நம்மை பார்த்து நல்ல வசனங்கள் சொல்லுகிறார். உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருக்கின்றீர்களே. ஒரு நாளை கூற்றுவனுடைய பாசக்கயிறு வருமே, அப்போது யார் உங்களுக்கு துணை செய்வார்கள்? அந்த நேரத்தே இறைவன் திருவருள்தானே முன்னிற்கும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் வரும். மரணம் வருவதற்கு அவன் சரணம் அடைய வேண்டும். காகம் உறவு கலந்து உண்ணக் கண்டீர் அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, இன்புற்றுட நாம் இனி எடுத்த தேகம் விழுமும் புசிப்பதற்கு சேரவாரின் ஜெகத்தீரே. தாயுமானார் கதறி அழைக்கின்றார், ஜெகத்தீரே ஒரு இனமல்ல, ஒரு மதமல்ல, ஒரு நாடல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் இந்த இன்பத்தை நுகரலாம். அதை இன்னொரு பெரியவர் சொன்னார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதேயே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுங்கான் வம்மின் உலகியறீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சித்தவையில் புகுந்தருணம் இதுவே. இப்படி ஞானிகளுடைய கூக்குரல். அங்கே நண்டு குடியிருக்கின்றது. நண்டுக்கு 10 கால். இங்கே மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பானை, பாதம், பாயு, பத்தம் தசேந்திரியங்கள் குடியிருக்கு. அந்த கூரை வீட்டிலே திருநாளை போவார் வாழ்கிறார். இந்த சரீரமான வீட்டிலே ஜீவாத்மா வாழ். விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவார்கள். திருநாளை போவார் இளமையிலிருந்தே சிவபக்தி, நெற்றி நிறைய வெந்நீர், கழுத்திலே ருத்ராட்சம், தூய வெள்ளாடை, அவன் நெஞ்சிலே 5 எழுத்து, வாயிலே சிவநாமன். குழந்தையாக தூங்கி கொண்டிருக்கிறான் கர்ணன். அந்த வழியாக வந்த சப்த ரிஷிகள் கையை நீட்டி குழந்தாய் வான்னு அழைத்தார்கள். கர்ணன் என்ன செய்தான்? தன் தலையிலே பின்னி இருக்க நவரத்தினை சுற்றி அறுத்து நீட்டினான். இதைத்தான் கேட்கிறார். அந்த சின்னஞ்சிறு பாலகனாய் இருந்தபோதே அள்ளி கொடுக்கின்ற கொடைக்குணம் கர்ணங்கிட்டே. திருநாளை போவார் அந்த இளமையான பொழுதே கோரோஜனம், பார், தோல் இவர்களை எடுத்துக்கின்னு போய் ஆலயங்களிலே வணக்கத்தோடு நின்று தோல் இருக்குது வார் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, பார் இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, பார் இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, மத்தளங்கள் பேரிகைக்கும் வீணைக்கும் விருக்கி கட்டும் விசை, பார் இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே. மிருதங்கத்துக்கு வாராகும், இந்த தோல் தபேலாவுக்கு ஆகும், நரம்பு வீணைக்காகும், கோரோஜன அபிஷேகத்து ஆகும் என்று. கோடீஸ்வரெல்லாம் மண்டபம் கட்டுகிறார்கள், கோபுரம் கட்டுகிறார்கள். நான் ஏழை சிறியவன், நான் ஜாதி ஒன்று அறியாதவன், நான் ஏழை சிவபெருமானுக்கு அடியேன் செய்யும் பணிவிடைகள் இது. இளமையிலேயே தான தர்மம் செய்வார் திருநாளை போவார். ஆனால் அவர் அந்த ஊரிலே உள்ள ஒரு அந்தணருக்கு அடிமையாக இருந்தார், பரதந்திரராக இருந்தார். என்ன பொருள்? ஜீவாத்மாவாகிய நாம் மனம் என்ற ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த வரலாற்றிலே ஜீவனான பகுதி இது, உயிர் நாடியானது. அங்கே நந்தனார் ஒரு வேதியருக்கு அடிமையாக இருந்தார். ஆத்மாவாகிய நாம் மனசுக்கு அடிமையாக இருக்கிறோம். மனசுக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் பரகதி அடைய முடியாது. நந்தனார் வேதியருக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் சிதம்பரம் போக முடியுது. ஆகவே திருநாளை போவார். ஆதனூரில் ஒரு வேதியற்குள்ளே அடிமைக்கார பறையன், ஆதனூரில் ஒரு வேதியற்குள்ளே அடிமைக்கார கரையன், சூதும் வாதும் ஒன்றும் அறியாதவன் பரி சுத்தமான பக்தன், கோதிலாத தங்கள் ஜாதியற்கு சிவ குணங்களை மிகச் சொல்லி காதலோடு திரு புன்கூரீசனை கண்டு வருவோம் என்பாரு. ஆதனூரில் ஒரு வேதியற்குள்ளே அடிமைக்கார பறையன் சூதும் வாதும் ஒன்றும் தெரியாதவன் பரிசுத்தமான பக்தன். அருகில் உள்ள சிவாலயங்களிலே சென்று சங்கீதம் பூரா தெரியும் தம்பூராவை மீட்டி உள்ளம் உருகி கண்ணீர் வடித்து தேவதேவா மகாதேவா கைலாசநாதா என்று பாடி பரவசம் அடைவார். பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் பக்தி வெள்ளத்திலே நீந்துவார், திருநாளை போவார். ஒரு நாள் சிறிது தூரத்திலே உள்ள திருப்பன்கூருக்கு போக வேண்டும் என்று எண்ணினார். புன்கு மரத்தின் கீழே சுவாமி இருக்கிறார். அதனால திருப்பன்கூர். புன்குன்னு ஒரு மரம், புங்க மரம்னு சொல்லுவார். அநேகம் பேர் புங்க மரத்தின் கீழே இருப்பார்கள். புங்க மரத்தின் கீழே நிழலில் இருக்கிறவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் விலகி ஆண்டவன் எல்லாம் கடந்தவன் அவன் புங்க மரத்தின் கீழே இருக்கிறான். அந்த திருப்பன்கூருக்கு போக வேண்டும் என்று திருநாளை போவார் எண்ணினார். அடியாரோடு சேர்ந்து போனால் அது ஒரு ஆனந்தம். நான் பெற்ற இன்பம் பெருகிவை. அந்த புலைப்பாடியில் உள்ள தன் இனங்களை எல்லாம் அழைத்து, அடையே மாரியப்பா, கண்ணாறு மன்னாறு எல்லாரும் வாருங்கள், சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோக நாதனை கண்டு. நந்தா, திருப்பன்கூர் போனால் என்ன கிடைக்கும்? லாபத்திலே திருஷ்டி. கிடைப்பதை பற்றி அப்புறம் சொல்கிறேன், உள்ளது போய்விடும். என்ன உள்ளது போகும்? மனத்தாலே வாக்காலே காயத்தாலே செய்த பாவங்கள் அத்தனையும் விலகி போகும். பவமயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பாரந்த சிவலோக நாதனை கண்டு. பவமயங்களை போக்கி அவர் பரமபதத்தை கொடுப்பார். நந்தா, போன மாதம்தான் கல்யாணம் ஆச்சு, இதுக்குள்ள பரமபதமா? பரமபதம்னா இந்த ஜீவனோடு அடைகின்ற பேரின்பம். மனைவி மக்கள் வீடு வாசல் என்று இருக்கின்றீர்களே, ஆசை கடலில் விழுந்தோம், அந்த அறிவைக்கறிவை இழந்தோம், பாசமகல வழி தேடாமல் பரதவிக்கும் பாவியானோம், சிவலோகநாதனை கண்டு. நந்தா, எங்க வீட்டில் மனைவிமார்கள் எவ்வளவு அழகாக சமைக்கிறார்கள். அந்த உணவிலே எத்தனைதான் சுவை! ஐயோ, எத்தனை உயர்ந்த உணவாக இருந்தாலும் நுனி நாக்கிலிருந்து அடி நாக்கு போனால் ஒன்று, அல்வாயம் ஒன்று, களியும் ஒன்று தானே. இந்த உலகத்தில் உள்ள சுகங்கள் எல்லாம் கடுகளவு. திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே என்பார் மணிவாசகர். அன்பர்களே, அற்ப சுகத்தை நினைந்தோம், அந்த அறந்திருவடி மறந்தோம், கற்பனையான பிரபஞ்ச மீதி காணல் ஜாலம் போலே கண்டு, சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி, சிவலோக நாதனை கண்டு. இப்படி திருநாளை போவார். உள்ளம் உருகி அழைத்தார். 11 பேர் புறப்பட்டார். பூத்ததெல்லாம் காய்க்குதா, காய்ச்சதெல்லாம் கனியுதா. பக்குவம் வருவது ரொம்ப சிரமம். அந்த 11 அன்பர்களோடு போகின்ற வழியிலே நதி அவ்வளவு பேர் நீராட வைத்த. நந்தா, நான் நேற்றே குளிச்சேன்னா ஒத்து, அட அன்றாடம் குளிக்கணும். சில பேர் வேட்டி அழுத்து வச்சுட்டு கழுத்தோடு குளிக்காது. கந்தையானாலும் கசைக்கு ஒடுக்கணும், தலைக்கு தண்ணி வார்த்துக்கொள்ளும். குளிக்கிற பொழுது அது அஞ்செழுத்தை எழுதி கங்காஜலமாக பாவித்து குளித்தா மந்திர ஸ்நானம் அன்றாடம் பாவம் அன்றாடம் போகும். அந்த சிவநாமத்தை எழுதி சிவமந்திரம் சொல்லி ஸ்நானம் பண்ண வச்சு எல்லாருக்கும் சிவாய நம என்று அஞ்செழுத்தை ஓதி திருநீர் வழங்கினால் அந்த ரிஷப முத்திரையினால் அத்தனை பேரும் திருநீர் இட்ட உடனே அறிவிலே தெளிவு உண்டாயிற்று. அந்த அடியாறு குழாங்களோடு சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவ சிவ ஹர ஹர சிதம்பரேச ஹர ஹர சிவ சிவ சிதம்பரேச சிவ சிவ ஹர ஹர சிதம்பரேச ஹர ஹர சிவ சிவ அம்பலவானாய். இறைவனுடைய நாமங்களை பஜனை சொல்லினே போனார். தலம் பந்தி வீதி வலம் பந்தி, அந்த ரத வீதி வலமா வந்த தலம் பந்தி வீதி வலம் பந்தி கண்கள் சலம் பந்தி தாரதாரியா கண்ணீர் விட்டு அழுத. அன்புக்கு அடையாளம் கண்ணீர் பெருகு. தலம் பந்தி வீதி வலம் பந்து கண்கள் சலம் வந்து நல்ல பலம் வந்ததெங்கள் குலம் சுத்தமாச்சு மலம் வெந்து போச்சு நலன் கண்டோம் என்று நிலம் கண்டு நின்றார். கோயிலுக்கு வெளியே அந்த தேருக்கு அருகிலே நின்று பார்க்கிறார். அங்கே நந்தி எம்பெருமான் கொஞ்சம் உயரம், சிவதரிசனம் கிடைக்கும். அங்கே நந்தி மறைத்திருப்பது. ஜீவாத்மா சகஸ்தாரத்துக்கு போகிற பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சித்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்களை கடந்த இடத்திலே திரோதமலம் மறைக்கும். நந்தி என்பது திரோதமலம். அது விலகினால்தான் சிவதரிசனம் கிடைக்கும். தட்டினால் ஒழிய கதவு திறக்காது என்பார் இயேசுநாதர். அதைத்தான் ராமலிங்க அடிகளார் கையுறவிலாது நடு கண் புருவ பூட்டு கையுறவிலாது நடு கண் புருவ பூட்டு கண்டு திறந்துண்டு களி கொண்டு நடு நாட்டு என்று பாரு. ஐயனே, இந்த மாடு படுக்க வேற இடமில்லையா? இங்கே வந்து மறைத்திருக்குதே சுவாமி. ஐயனே, ஒரு மாடு படுத்திருக்குது மலை போலே, ஒரு மாடு படுத்திருக்குதே வழி மறைத்திருக்குது, ஒரு மாடு படுத்திருக்குதே வழி மறைத்திருக்குதே. சுவாமி, இந்த மாடு விலக அனுக்கிரம் புரியணும். நீ யாராருக்கு அனுகிரகம் பண்ணிய சுவாமி? மன்னார் உயிர்களுக்கும் வானவர்க்கும் தாம் இறங்கி உண்ணா கொடுவிடம் உண்டனையே எண்ணாதே வைத்தவள வெப்பெடுத்த வெய்ய அரக்கன் தனக்கும் வாய்த்த வரமெல்லாம் வழங்கினையே வெள்ளி மலைய அள்ளி எடுத்த அரக்கனுக்கும் வாழும் நாளும் கொடுத்த கிருபாநிதி தேவரீர் அல்லவா? தவள வெப்பெடுத்த வெய்ய அரக்கன் தனக்கு வாய்த்த வரமெல்லாம் வழங்கினேன் சாய்த்த மன வீம்புடைய வன்முனிவர் வேள்வி செய்து விட்ட கொடும் பாம்பனைத்தும் தோல் மேல் பறித்தனையே நாம் பெரியர் எஞ்சேல் என்று ஆணவத்தால் ஏற்ற இருவரை அஞ்சேல் என்று அருள் புரிந்தாய். அஞ்சே என்று ஆட்கொண்டு அருளினையே துஞ்சு பன்றி தோயா குருளைகளின் துன்பம் பொறாது அன்று தாயாய் முளைப்பாலும் தந்தனையே பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த பரம கருணாமூர்த்தி தேவரீர் அல்லவா? மா விஜயன் வில்லடிக்கும் உள்ளன் விரும்பியதல்லால் ஒருவன் கல்லடிக்கும் உள்ளன் கழித்தனையே. விஜயன் அடித்த வில்லடிக்கும் சாக்கி நாயனார் எடுத்த கல்லடிக்கும் அனுகிரகம் என்னையே ஆண்டவனே. ஆண்டொரு நாள் பாண்டியன் சொல்லி வந்த பாணர் பொருட்டு அடிமை வேண்டி விறகு எடுத்து விற்றனையே. ஆய் துயர மாவகஞ்சேர் மாணிக்க வாசகர் பொருட்டு குதிரை சேவகனாய் வீதிதனில் சென்றனையே. பந்திக்கோராளாகி ஆண்டவனே மண் சுமந்து அடிபட்டு புண் சுமந்தனையே. பிட்டுக்கு மண் சுமந்த பெருந்தகை அல்லவா தேவரி. வில்வக்கிளை உதிர்த்த வெய்ய முசுக்கலையை செல்வத்துறை மகனாய் செய்தனையே. வேடிக்கையாக கைலாயத்திலே இருந்த கருங்குரங்கு வில்வத்தி விலையை பறித்திட்டதற்காக முசுகுந்த சக்கரவர்த்தியாக செய்தனையே. நீழுகின்ற நெய்ய அருந்த நெழியை மூவுலகம் ஆளுகின்ற மன்னவனாயாக்கினையே. திருமறை காற்றிலே அந்த நெய்யை குடிக்க தொடங்கிய அந்த எலி ஓடிய பொழுது அதன் கால்பட்டு அணைந்து போற தீவன் தூண்ட பெற்றதனால எலி பலிச்சக்கரவர்த்தியாக பிறந்தது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனையோ அடியார்களுக்கு அருள் புரிந்த தேவரீர் அடியேனுக்கு அருள் புரியக்கூடாத. அழுது தொழுது உள்ளம் உருகி வேண்டினார். ஆண்டவன் பரம கருணாநிதி நந்தி, அவன் பரம பக்தன். அவன் ஒரு நாளும் வாராத பக்தன், திருநாளை போவான் என்னும் சித்தன், உலகெங்கும் பிரச்சித்தன் கண்டு நீ ஒதுங்காமல் இருப்பது குற்றம். நந்தி சிறிது விலகு. நந்தியம் பெருமான் பார்த்தார், அமைச்சர்கள் வருவார்களோ அரசர்கள் வருவார்களோ நான் விலகியதில்லை. சுவாமி வெளியே போய் காட்சி கொடுக்கட்டுமே, நம்முடைய உரிமையை நாம் விடக்கூடாது. கண்ணீர் விட்டு கதறி அழுதார். திருநாளை போவார் பரமேஸ்வரன். நந்தி சற்றே விலகீரும் பிள்ளாய் சந்நிதானம் மறைக்குதான், சற்றே விலகி ஈரும் பிள்ளாய் நற்றவம் புரியும் நம்முடை திருநாளை போவான் வந்திருக்கின்றான், சற்றே விலகியும் பிள்ளை. மன்னாதி மன்னர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், நான் விலகியது வரலாறு இல்லை என்று ஆடாமல் அசையாமல் இருந்தார். சுவாமி சிறிது கோபிப்பார் போலே, நந்தி மற்றதெல்லாம் பொறுப்போம், என் முத்தினாலும் கொடுப்போம், பக்தனுக்கு குற்றம் செய்தால் அதை பொறுக்க மாட்டோம், மற்றதெல்லாம் பொறுப்போம், விலகி. நந்தி பெருமான் நடுங்கி விட்டார். நந்தி தூர விலகி நின்றாரு, தன் சுவாமி மனதை கண்டாரு, இவன் நல்ல பக்தன் என்றார், அடங்காத வெட்கம் கொண்டார். நந்தி தூர விலகி நின்றார், தன் சுவாமி மனதை கண்டாரு, தன்ன ரொம்ப தூரம் போயிட்ட. முன்னமே விலகி இருந்தா நன்றாக இருக்கும். வேதங்களுக்கு எட்டாத எம்பெருமானை கண்ணார கண்டார். திருநாளை போவார். ஆடினார் பாடினார், ஆசை பெருங்கடல் தாண்டினார், ஓசைப்படாமலே வேண்டினார். கோரோஜன பையை எடுத்தார், அவர் தாராளமாய் வாரி கொடுத்தார். தேவதேவா மகாதேவா, இந்த சிறியனுக்காக நந்திய விலகி தரிசனம் தந்தீரே என்று எம்பெருமானை பாடி ஆடி அந்த கோயிலை வலமாக வருகிறார். கோயிலுக்கு மேற்கே ஒரு சிறிய குட்டை, இதை குளமாக வெற்றினா மக்களுக்கு பயன்படுமே, ஏதாவது திருப்பணி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் திருநாளை. அவருக்கு ஒரு மாசம் எல்லாம் உழைச்சா 12 கலம் நெல்லு சம்பளம். இந்த ஏழைக்கு திருப்பணி செய்யணும்னு தோணுது. ஆண்டவனையே, இந்த குளம் வெற்றினா மக்களுக்கு நன்மையாயிருக்கு. பரமேஸ்வரனுக்கு 4 திருக்குமாரர்கள், விநாயகர், பைரவர், வீரபத்ரர், வேலவர். மூத்தவர் விநாயகர். எப்பவுமே குடும்பத்திலே மூத்த பிள்ளைகிட்ட அப்பாவுக்கு பிரியம், கடைசி பிள்ளைகிட்ட அம்மாவுக்கு பிரியம். இடவெட்டா இருந்தாதான் என்னைக்கும் ஆபத்து. அம்பாசிடர் காரில் பின்சீட்ல 4 பேர் உட்காருங்க. இந்த ஓரமாக உட்காரன்னு காத்தடிக்கும். நடுவில் உட்காந்தா இவனும் இடிப்பான் அவனும் இடிப்பான். வீரபத்திரனும் வைரவரும் ஜனங்களுக்கு தெரியாது. பரமேஸ்வரனுக்கு பிரியமான குழந்தை விநாயகன், பார்வதிக்கு பிரியமான குழந்தை முருகன். பார்வதி பிரிய நந்தனாய நமஹான்னு ஒரு மந்திரம். விநாயகமூர்த்தி, நந்தன் கூலியாளில் என்று வருந்துகிறான், நீ கூலியாளா போன தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. விநாயக பெருமான் கூலியாளா புறப்பட்டாராம். பவளமேனி அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கு அசைத்து, கோயில தானே அழுகு துணி பஞ்சம். அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கு அசைத்து, விழுத்தொண்டர் குழுக்கள் தந்த இண்டை நிகர் சுமையடை மேல் கூடை கவிழ்த்து, அடியார்களை எடுத்து தொடுத்த இண்டை மாலை போலே சும்மாடு வைத்து கூடை கவிழ்த்து கொண்டாள். மழுக்கடைந்து விளங்கியவாய் மண் தொடுத்தின் பட ஏந்தி, தேஞ்சி போன மண்வெட்டி சர்வீஸ் மேன் தெரியும். திருநாளை போவாரு, அருகிலே வந்து கூலியோ கூலி வேதஸ்வரமாக கூலியோ கூலி. நந்தனார் பார்த்த ஆரப்பா என்றார், நான் உன் ஆளப்பா என்றார், நான் உன் ஆள்கார். குட்டையை குளமாக வெட்டுவையோ என்றார், அது எம்மட்டும் என்றார். எவ்வளவு ஆழம்! 1 கஜ அகலம், 1 கஜ நீளம், 1 ஜரிகை வெட்டி. அதன் விலை 16 ரூபாய். 4 கஜ அகலம், 4 கஜ நீளம் என்று சொன்ன 1 ரூபாய் விலை, 16ல் 1. 1 கஜ அகலம், 1 கஜ நீளம், 1 கஜ ஆழம் குளம் வெட்டினா 64 ரூபாய் கூலி. 4 கஜ அகலம், 4 கஜ நீளம், 4 கஜம் வெட்டினா 1 ரூபாய் கூலி. 64 ஒரு குழி கணக்கு. இப்ப அநேகம் பேர் ஆழமா படிக்காம அகலமா படிச்சுங்கிறான், பேப்பர் படி. எவ்வளவு ஆழம் வெட்ட வேண்டும் என்று விநாயகர் பெருமான் கேட்டார். நந்தனார் சொன்னார், குளம் எவ்வளவு நீளமோ அவ்வளோ ஆழம். ஓ, பெரிய வேலை. கூலி என்ன கொடுப்பையோ என்றார், என்ன கூலி தரு? பதக்கு நெல்லு தர்றேன்னார். பதக்குன்னா பட்னம் பக்கா 5. போதும் போதும் என் புண்ணியம் என்றார். போதும் என்ற மனசு வரும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அநேகம் பேருக்கு போதும் என்ற எண்ணமே வருவதில்லை. ஐயா, நீங்கள் கோயிலை சுற்றி வாருங்கள், நான் குளம் வெட்டு. சில பேர் பங்களா கட்டுற போது முதலாளி ஓரமாக குடை பிடிச்சி நிற்பார். அவர் நின்னா வேலை நடக்கும், அவர் நடந்தா அது நிற்கும். நீங்கள் கோயிலை சுற்றி வாருங்க, நான் குளம் வெட்டேன். திருநாளை போவார் ஆலயத்தை வலம் வருவதற்குள்ளாக விநாயகர் பெருமான் குளம் வெட்டி முடிச்சு. பிரம்மாண்டமான திருக்குளம். பதக்கு நெல்லு கொடுத்துட்டார். பிள்ளைகள் படித்து உத்தியோகத்தில் அமர்ந்தவுடனே புத்தகம் வாங்கி கொடுத்து பள்ளி செலவை கொடுத்தவர் அப்பா. அதனால முதல் சம்பளம் வாங்கி போய் அப்பா கிட்ட கொடுக்கும், 2வது சம்பளம் தாயார்கிட்ட கொடுக்கும், 3வது சம்பளம் அவங்க இஷ்டம் போல மனைவி கையிருக்கும். விநாயகர் பெருமான் தோன்றி தொடங்கி உழைத்து சம்பாதிச்சாரு பதக்கு நெல். அதை கொண்டு போய் அப்பா கையில் கொடுத்தார். அந்த நெல்லை பரமேஸ்வரன் வாங்கி தலையில வைத்து கொண்டார். பக்தன் கொடுத்த நெல்ல அந்த தலையில வச்சவன அங்க கங்கை தண்ணீர் பற்றி முளைத்து கொண்டு அந்த முளை நெல்லு தான் 40 வேலி பூமி நடவு நடுகிறார். பின்னே வருகிற கதைக்கு இது துணை. திருநாளை போவார் ஆலயத்தை வலமாக வருகிற பொழுது அங்கு ஒரு மகான் இருந்து சிதம்பரத்தின் பெருமையை சொல்ற. தில்லையம்பலம் என்று ஒரு திருத்தலம், அதுதான் ஹிருதய கமலம். அந்த ஹிருதய கமலத்திலே ஒரு ஞான வெளி இருக்கின்றது, அங்கு ஞான ஒளி அசைகின்றது. ஓவர இமைக்கும் செண்விளங்கு அவிரொளி என்பது திருவிருகாற்று. அதை ஞானக்கண்ணாலே உள்ளே பார்த்தவர்களுக்கு ஜனன மரணம் கிடையாது. கனக சபாபதி தரிசனம் ஒரு கால் கண்டால் கலி தீரும். அந்த சிதம்பர ரகசியத்தை அந்த பெரியவர் உபன்யாசம் பண்ணி கொண்டிருந்தார். திருநாளை போவார் கேட்டு உள்ளம் உவந்து பக்தி வைராக்கியம் உடனே உண்டாயிற்று. சிதம்பரம் போவேன் நான், நாளை சிதம்பரம் போவேன் நான், நாளை சிதம்பரம் போவேன் நான், சிதம்பரம் போவேன் தெரித்தெளிவேன் பதங்களை பாடி பார்ப்புகள் தில்லை சிதம்பரம் போவேன் நான், நாளை சிதம்பரம் போவேன் நான். சிதம்பரம் போவேன் தேரித்தெளிவேன் நானார் என் உள்ளமார் ஞானங்களார். நான் எங்கிருந்து வந்தேன், இதற்காக வந்தேன், இந்த உடம்பு தானே வந்ததா, ஒருவன் தந்து வந்ததா, அந்த தந்தவன் என் பொருள் தந்தானா, அவர் பொருள் தந்தானா, அந்த இறைவன் எங்கே இருக்கின்றானவனை கண்டவர்கள் யார் என்று தேறி தெளிவேன். பதங்களை பாடி பார்ப்புகள் தில்லை சிதம்பரம் போய் நாளை போகாமல் இருப்பேனோ, அந்த நமனார்க்கு அஞ்சி ஓடி ஒழிப்பேனோ, நான் நாளை போகாமல் இருப்பேனோ, நாளை போகாமல் இருப்பேனோ, இந்த நாரும் உடலை கண்டு மகிழ்வோன். அநேகம் பேர் கண்ணாடி எடுத்தா கால் மணி நேரம் கீழே வைக்க மாட்டார், மன்மதம் குஞ்சு மாதிரி பார்த்து. இது நாறுகின்ற உடம்பு. நாளை போகாமல் இருப்பேனோ, அந்த நமனாருக்கு அஞ்சி ஓடி ஒழிப்பேனோ, நான் நாளை போகாமல் இருப்பேனோ, தில்லைநாதனை பாராமல் இருப்பேனோ, நான் நாளை போகாமல் இருப்பேனோ. பஜனை செய்திகினே ஆதனூருக்கு வந்தார். அவர் நினைத்தவண்ண உடனே போக முடியவில்லை. அவரை அடிமை கொண்ட ஐயரிடத்திலே உத்தரவாங்க, இன்று போகலாம் நாளை போகலாம். அவர் எப்பவுமே சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அடியார்களெல்லாம் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விருப்பம். மன்னாரு கண்ணாரு பாவாடை பாருங்கள், பரமானந்தம் இருக்குது பாருங்கள், நீங்கள் எல்லோரும் வாருங்கள், சுகம் இருக்குது பாருங்கள், எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். சடம் எடுத்தபின் ஏதுமே கண்டீர்கள், இந்த உடம்பு எடுத்து என்ன கண்டீர்கள்? உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவுள் நாள் எல்லாம். பட்னத்து சுவாமி பாடுறார். விண்டமா மலர்மேல் அன்னம் வீற்றிருக்கும் விழவரா வீதி வெண்காடா அண்டர் நாயகனே, அம்பலத்தாடு ஐயனே உய்யுமார் அருளே, உண்டதையே உண்டோம், உரைத்ததையே உரைத்தோம், சடம் எடுத்தவின் ஏதுமே கண்டிலீர், விடம் எடுத்துண்ட மேனியன் தேர்வர வடம் பிடித்திட வாருங்கள், தில்லையில் இடம் பிடித்து நாம் எல்லோரும் வாழலாம். கனக சபாபதி ரதோத்சவமாக வருவார். அந்த தேர் வடம் பிடித்தால் கைலாயத்தில் இடம் பிடிக்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள் தில்லை அம்பலம் என்று சொல்ல சொன்னார். அவர்கள் இது கள்ளப்பேச்சென்று மெல்ல சொன்னார். தேவாதி தேவனை சேவிப்போம் என்றார். அவர்கள் பாவாட ராவனை பாவிப்போம் என்றார். கொண்டாடி தெய்வத்தை கொள்ளுவீர் என்றார். அவங்க எங்க பெண்டாட்டி தெய்வமே பெருந்தெய்வம் என்றார். இந்த மக்கள் எப்ப திருந்த போறாங்க? சிவமே தெய்வம் சிதம்பரமே கைலாசம் தவமே பெருமை தான் சம்பிரதாயம். சிவிடங்காதுல சங்கு ஊதா ஏறும நந்தா செரிய சொர்க்கம் எரிய கைலாசம் செரிய சொர்க்கம் எரிய கைலாசம் மாறிய தெய்வம் மத சாம்பிரதாயம். கையிலே சேரு கையில கலசம் காலில சேரு பையில பாக்கு அவங்க பாஷையில பாரு. திருநாளை போவாருக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ இந்த மக்கள் திருந்தலி. வாராவாரம் பஜனை வச்சு அவங்களுக்கு உணவுப் பொருள்களை எல்லாம் கொடுத்து தியானம் ஜபம் தபம் அறவுரைகள் பகர்வார். நீங்கள்லாம் சிவபெருமானை வேண்டி தியானம் பண்ணுங்கள், அடுத்தவன் மனம் நோக பேசாதீர்கள், பரோபகாரம் இதம் சரீரம். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் திருந்துகிறார். எறும்பூர கல்லுந்தே இவரெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு நந்தம் ஊரையே கெடுக்கிறான். இந்த வயசான கிழவர் அனுச்சார் ஒழுங்கு பண்ணுவார் என்று ஒரு வயோதிகமான கிழவர், தாத்தா நீங்க போய் நந்தனாரை ஒழுங்கு பண்ணு. அவர் 92 வயசு தடி ஊன்றின்னு வந்தார். பண்பாடு நிறைந்த நந்தனார் நமஸ்காரம் பண்ணி பால் கொடுத்து பழம் கொடுத்து, தாத்தா என்ன வேறு நந்தனாரே சரி இல்லாத பழக்கம் நாங்கள் செய்து கொண்டு வந்த வழக்கம், இந்த ஊரில் எங்கு மது முழக்கம் வெகு உறுதியாச்சிறு ஒழுக்கம், இது நியாயந்தானு நீர் சொல்லும் ஓய் நந்தனாரே நம்ம ஜாதி கடுக்குமோ நியாயந்தானு நீர் சொல்லும். தினம் குடிக்கணும்னு சொல்லிடாமே, நாங்கள்லாம் 6 மாதத்துக்கு வருதுவா வேட்டி அவுத்து வச்சுட்டு கழுத்தோட குடிப்போம். 90 பூ சொல்லிடாம 90 நந்தனாரே எல்லாரும் உபதேசம் பண்றீராமே. தாத்தா ரொம்ப நல்லது, தங்களுக்கு நிறைய வந்திருக்குதே இது சிந்திப்பதற்கு உரியது. ஆட்டுக்கு நிறை கிடையாது, எருமைக்கு நிறை கிடையாது, பன்றிக்கு நிறை கிடையாது, மனுஷனுக்கு மட்டும் நிறை. அது நிறையல்ல, யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ். பிறந்த பிறப்பின் பயனை பெறாமல் அவனே கழிக்கின்றவர்களுக்கு கூற்றுவன் விடுகின்றான் நரை என்ற ஒரு எச்சரிக்கை. தாத்தா இந்த மீசையெல்லாம் நரைத்து விட்டதே, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைக்கு நரை வந்தத மீசை நரைத்து போச்சே கிழவா ஆசை நரைக்கலாச்சோ, கோபம் விலகி போச்சே கிழவா கூனு குறுகி போச்சே கிழவா கோபம் விலகி போச்சோ, அங்கன் தளந்து போச்சே கிழவா ஆங்காரம் போச்சோ, இது மானிட ஜென்மமடா கிழவா மாண்டால் வருமோடா அவனம்பலத்தரசனடா நம்மை ஆளும் தெய்வமடாய். தெரியவரே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பர் என்று எண்ணவோ திடமில்லையே, மரணம் வருவதற்கு வந்து அவன் சரணம் பெற வேண்டாமா என்று திருநாளை போவாருடைய தலையிலே கை வைத்து பரிசதிச்சு, அருட்கண்ணாலே பார்த்து சட்சிதிச்சு, திருநீர் எடுத்து விட்டு அஞ்செழுத்தை உபதேசித்தார். அந்த பெரியவருக்கு சிவஞானம் உண்டாய். ஆனந்த வெள்ளத்திலே அழிந்தடே நந்தனார் பரமஞானி, அவரை எல்லாரும் பின்பற்றுங்கள். அவங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு நந்தம் ஊரை கெடுக்கிறான், நிஸ்மிசம் பண்ணிவிடுறான். அறுத்து விட்ட வயலில் 36 செங்கல் எடுத்து வச்சு அதுக்கு பொட்டிட்டு 3 கோழி 4 ஆடு சுருட்டு சாராயம், சிறு தெய்வங்கள் வீரன் இருளன் காட்டேரி வெறியன் ஒண்டி சாமுண்டி தூரிக்காத்தான் அல்லண்ணன் தொற்றிய சின்னன் பெத்தண்ணன் அவன் வணங்குற தெய்வம். உள்ளுகுல மது அருந்தி எல்லை பிடாரியே எதிராக வந்து கொல்லையின் காவலாய் கொள்ளடி என்றாரு. திருநாளை போவார் அடியார் குழத்தோடு வந்தார். இதெல்லாம் பூஜையா சுவாமிக்கு கல்லும் சுருட்டும் ஆடும் கோழியும். எம்பெருமானுக்கு பச்சிலை சாத்தி பணிந்தவர்கள் இச்சையெல்லாம் ஈயும் என் தெய்வம் என்றார். நந்தனாருக்கு எதில ஒருவன் ஆடு வெட்ட துணிந்தார். நந்தனார் சீறி தத்தி புலி போல தாண்டி குதிப்பார், முத்தம் இடுவது போல முகத்தை கடிப்பார். அத்தனை பேரையும் பிடித்து அடித்து தெய்வத்தின் பேராலே உயிர்கொலை செய்யக்கூடாது. ஆண்டவன் உயிர்கொலையை விரும்ப மாட்டான். இன்று முதல் நீங்கள் கடவுள் வேறால வலியிடாதீர்கள். எல்லாரும் சிவநாமத்தை சொல்லுங்கள், புலால் உண்ணாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள். சாமதான பேத தண்டை, இப்ப தண்டோபாயம். திருநாளை போவார் மடத்துல போய் நிஷ்டையில் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நந்தன் என்ன அடியை அடித்தான். பிரம்மச்சாரி 10000 யான பலம், என்ன செய்யலாம்? நந்தனை அடிமை கொண்ட வேதியர்கிட்ட சொல்லி அவனை அடக்கணும். அந்த புலைப்பாடியிலே பாதி பேர் திரண்டு அக்ரகாரத்தின் கோடியிலே போய் வணங்கி ஐயர் பயந்துட்டா, ஏதாவது ஏறி உடைஞ்சு போச்சு. என்னப்பான் ஐயா ஒரு செய்தி கேளும், உங்களாடு மைக்காரப்பார என் நடத்த எல்லாம் வர வர கெட்டு போச்சு. செரியில் வழக்கமில்லாதபடி பழக்கமிட்டான் குடியிருக்க மாட்டோம். எப்போதும் கூக்குரல் போடுகின்றான் அக்க மறந்தே இருப்பான் ஒரு வேளை. ஆண்டே நந்தனாரே சேரியே கெட்டு போச்சு. நந்தனார் மேல ஐயருக்கு உயிர். அவன் பெரிய உழைப்பாளி, சூதுவாதில்லாதவன். அவன் என்ன பண்ணான்? இருப்பான் ஒரு வேளை, இது ஒரு குற்றமா? அழுவான் ஒரு வேளை, அழுவது ஒரு குற்றமா? சிரிப்பான் ஒரு வேளை, சிரிப்பது ஒரு குற்றமா? ஆண்டே திருப்பங்கூருவை குளம் வெட்டினான், களத்துல எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டான், நெல்லி போச்சுன்னு ஐயர் மனம் மாறிவிட்டு கைகேசி மனம் மாறின. நாங்கள்லாம் பூஜை பண்ணா எங்களை தடுத்து நிறுத்துகின்றான், அவனை கண்டித்து தண்டித்து எங்களுக்கு உதவி செய்யணும். நல்லது போ. நந்தனார் நாள் பார்த்து நலம் பார்த்து சகுனம் பார்த்து மெல்ல வந்து எட்டி நின்று கும்பிட்டார். நந்தா என்ன தில்லை அம்பல தலம் ஒன்றிருக்குதாம், அதை பார்த்த பேர்க்கே தில்லை அம்பல தலம் ஒன்றிருக்குதாம், அதை பார்த்த பேர்க்கே ஜனன மரண பிணியை கருக்குதாம். ஆண்டே தில்லை அம்பலம் என்று ஒரு தலம், இதய கமலம். அந்த இதய கமலத்திலே அனவரதம் ஆண்டவன் ஒளிமயமாக தாண்டம் ஆடுகின்றான். அதை பார்த்த பேர்க்கு ஜனன மரண பிணியை கருக்குதாம். ஐயரு கொஞ்சம் கோபமாய் இருக்கிற நேரம், நந்தா காளி பூஜை அவர் போடும் பொழுது கண்டித்தையாம் தண்டித்தையாம். உனக்கு என்ன சிதம்பரம்? சிதம்பர தரிசனம்மா நீ அதை சிந்திக்கலாமா? நந்தா போ, இங்க சத்தம் போடாதே. திருநாளை போவா ரொம்ப பக்குவமான பண்பாடு உள்ள, கண்ணீர் வடித்து ஒதுங்கினார். ஐயருக்கு உள்ளம் ஒதுங்கிவிட்டு, நந்தன் பரமசாது, அவன் கண்ணீர் வெடித்தால் நமக்கு ஆகாது. நந்தா, உனக்கு என்ன வேணும்ப்பா? அட்வான்ஸ் நெல் வேணுமா? சுவாமி, ஆண்டவனை அடைவதற்கு எத்தனை எத்தனையோ நெறிகள் இருக்கின்றன. அத்தனை வழியே எனக்கு தெரியாது. சுவாமியை நான் வணங்கத்தான் தெரியும். அதனால எனக்கு நெல்லும் வேண்டாம், நீரும் வேண்டாம். உத்தாரம் தாரும் ஐயே, எனக்கொருவருமில்லை பரகதியடைய. உத்தாரம் தாரும் ஐயே, பக்தியில் சென்று பரகதியடைய. வித்தைகள் கற்றதும் இல்லை யான் ஒரு பக்தியில் சென்று பரகதியடைய. உத்தாரம் தாரும் ஐயே. கண்ணீர் விட்டு அழுது, சுவாமி சிதம்பரம் போக உத்தரவு கொடுங்கள். நந்தனார் ஜீவாத்மா, வேதியர் மனம். அந்த மனம் தடுக்கு. நந்தா, நாங்களெல்லாம் சிதம்பரம் போகாமல் இருக்கின்றோம். உனக்கு என்ன அவசரம்? போய் பயிர் வேலையை பார். இப்போது கர்மயோகம் சொல்லுகிறேன். பக்தியாக ஆண்டை சொற்படி செய்தான் நந்தன் பலருடன் கூடி 36 கருவிகளோடு கூடி கர்மயோகம் செய். அங்கே கருப்பு வெளுப்பு சிவப்பு நிறமுள்ள காளைகளை கட்டி பூட்டி 3 எருது நந்தனாரோடு சேர்ந்து, கருப்பு மாடு, சிவப்பு மாடு, வெள்ளை மாடு, அதான் இடை, பிங்களை, சுஷும்னை என்ற 3 நாள். நஞ்சை புஞ்சை. நஞ்சை என்பது நிஷ்காமிய கர்மா, புஞ்சை என்பது காமிய கர்மா. காமியத்தாலும் நிஷ்காமியத்தாலும் கர்மயோகம் செய்யும். சிறிது நாள் கழிந்த உடனே சிதம்பரம் போக வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே மிக்க வேகத்தோடு வந்து, சுவாமி வணக்கம். என்னப்பா? மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுது ஐயே, மனதை புண்ணாக பண்ணாமல் ஒரு தரம் போய் வாவென்று சொல்லையே. கட்ட இருக்கையில் சிதம்பரம் போய் நான் காண வேணும் ஐயே. கச்சடனாகிலும் ஆசை விளையுது உன் காலுக்கு கும்பிடையே. வேதியருக்கு வேகம் வந்து தடி எடுத்து ஓங்கி ஓங்கி அடிச்சு. நந்தனார் பரம சாது, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்கின்ற. சுவாமி, என்னை ஓங்கி அடிக்கிறீரே, தங்கள் கை வலிக்காத? அடித்தது போதும் ஐயே, அடித்தால் உங்கள் கை வலியாதோ? அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். சேரிக்கும் போகலே, ஊருக்கும் போகலே. அதான் இருவினையொப்பு. அழுது தொழுது அம்பரவான 10 ஆண்டுகளாக இந்த வேதியிடத்தில் விடை கேட்டேன். அவர் உள்ளம் உருகவில்லை. சுவாமி, வந்தால் சிதம்பரம் வருவேன், இல்லையானா மாண்டு ஒழிவேன். அந்த பக்தியில வைராக்கியம். திசை நோக்கி தொழுது அழுதார். அம்பலவானா செய்யும் உபாயம் அறியேன். பரமேஸ்வரன் பூதகணங்களை விட்டு 40 வேலி பூமியும் பயிராக்கிவிட்டார். சிவகதி விளைந்தது. திருநாளை போவார். கனவிலே வந்து, நந்தா, 40 வேலியும் பயிராக்கி விட்டேன். அந்தனத்தை காட்டி நாளையே சிதம்பரம் வருக. மூவரும் தேவரும் காணாது தேவாதி தேவனை கனவிலே கண்டார். பயிரை பார்த்தா எப்படி இருக்குது? பள்ளம் மேடு தண்ணி. அது ஆள் உயரம் பயிர், முழநீளம் கதி. கண்ணையே நம்ப முடியவில்லை. பக்தனை அடித்ததனாலே வேதியருக்கு கையெல்லாம் கொடைச்ச 30 தேள் கொட்டினார். நந்தனாரிடத்திலே மன்னிப்பு கேட்கலாம் என்று அந்தணர் வருகிறார். உத்தரவு கேட்க இவர் போகின்றார். சுவாமி, அம்பலவாணரை அடியேனுடைய கனவிலே தோன்றி அருள் புரிந்தார். 40 வேலி பூமியும் சிவகணங்களினாலே பயிராக்கி விட்டார். அந்தனர் பார்க்கின்றார், கண்ணையே நம்ப முடியவில்லை. மரகத கம்பளம் விரிச்சது போலே அடியற்ற மரம் போலே கால் மேல விழுந்தார். மனம் ஆத்மாவை பணிகிறது. நந்தனாரே, நீ பரமபக்தன். நான் அறியாமல் கெட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும். சுவாமி, ஆண்டவன் தானே எல்லாருக்கும் உபதேசிக்கின்றவன். பொய்யாத பொன்னம்பலத்தையாயிருக்குமிடம் நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டுகொள்ளும் ஐயே மெத்த கடினம். ஆண்டை இடுப்புக்கு கீழே இருப்பது அக்னி மண்டலம், இடையிலிருந்து கழுத்து வரைக்கும் சூரிய மண்டலம், அதற்கு மேலே இருப்பது சந்திர மண்டலம். மேலே உள்ள சந்திரன் வெதும்ப வேண்டுமானா அங்கு அடியில் இருக்க அக்னி மூல வேண்டும். வாசியாலே மூல கண்ணல் ஈசியே சுழன்று வர புதை வண்ணி பணிந்திடும் மாசர குண்டலியை விட்டு ஆட்டுமே. அந்த மூலாக்னியை எழுப்பி மதிமண்டலத்திலே சென்றாங்கே சங்கையறவே நின்று பொங்கி வரும் பாலுண்டு அங்க விளைப்பாரி கொண்டு தங்க பொம்மை போலவே நில்லுமே. அங்கே அமுதம் பொங்கி வரும். அவர்களுக்கு பொழுது விடிந்ததா பொழுது போயிற்றா தெரியாது. முப்பாழும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது. அப்பா திருநடன ஆடுவார். உலகத்தால் அவரை கிறுக்கன் பைத்தியன்னு சொல்லுவாங்க. மானாபிமானம் விற்றி தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு பாருமே. அந்த சிவானுபவத்தை வாய்விட்டு சொல்ல முடியாது. செவ்வா நுருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவி. கண்டாரும் கிடையாது, விண்டாரும் சொன்னதில்லை, அண்டரண்ட கோடியெல்லாம் ஒன்றாகி சமைந்திருக்கும் அல்லவோ. நந்தனாரே, சிதம்பரம் போனால் எப்போது வருவீர்? சிதம்பரம் போனவர்கள் திரும்பி வருவார்களா? கோயிலுக்கு போனால் எல்லா சாமான்களும் திரும்பும், கற்பூரம் திரும்பாது. கொள்ளிடக்கரை காண்டார், அதான் பிறவியாறு. தில்லையை வலமாக வந்து எம்பெருமானுடைய சரண கமலாலயத்திலே ஞானாக்னியிலே மூழ்கி அம்பலவாணனுடைய திருவடியிலே நாழி உப்பு நாழி அப்பு நாழி ஆறு வானவோன் இந்த ஜீவன் சிவனிலே கலந்து ஆறும் பெறாத முத்தி நலத்தை திருநாளை போவார் பெற்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இதை முடிக்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே.